நம்ம நண்பர்களில் ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் வந்து குளோபலாகவே ஒரு 2 வருஷம் முன்னாடி லான்ச் ஆயிருக்கலாம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போது இப்போ அது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வந்திருக்கோ, என்ன வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டோட வந்திருக்கோ, அப்போ அதுலேருந்து 4 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்களா, இல்லை 3 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்களாங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வரலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, பிக்சல் 4A டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தா, பிக்சல் 4A வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆண்ட்ராய்டு 10, பட் இந்தியாவுக்கு வரும்போது ஆண்ட்ராய்டு 11 வந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து அந்த பிராண்டு நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக 3 வருஷம் அப்டேட் பாங்களானா கிடையாது. ஸோ எப்போ அது குளோபலாக எங்கே டெபியூ ஆகுதோ, டெபியூ ஆகும்போது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வருதோ, எந்த வெர்ஷனில் வருதோ, அதுலேருந்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ சாம்சங்கில் S21 FE பற்றி பேசினாலும், S21 FE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2022 Android 12 வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து 4 வருஷம் மேஜர் அப்டேட் வரலாம். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ அது 2023 மாடல்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்காக இதுலேருந்து 4 வருஷம் அப்டேட் வருமானா கிடையாது. ஸோ ஹைலி எக்ஸ்பெக்டட் என்னென்னா Android 16 வரைக்கும் பாசிபிள்.